2014 ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி விடியலுக்கு சில நிமிடங்களே இருந்தன. தன்னை படைத்த இறைவனுக்கு சிரம் பணிந்து சுஜூது செய்தவளாக இறைமறை வேதம் அல் குர்ஆனை பாராயணம் செய்கிறாள். بسم الله الرحمن الرحيم إذا زلزلت الأرض زلزالها ترى ما عندي القلبي كتكم فاطمة شما أنرذان قلمي برسل பரீட்சை எழுத தயாராக இருக்கிறாள். தன் அன்பு தாயின் ஆசீர்வாதத்தையும் பாசமிகு அண்ணனின் வாழ்த்துக்களோடும் பரீட்சை மண்டபம் நோக்கி எட்டுக்களை வைக்கிறாள். செப்டம்பர் மாதம் 29 அன்று ஓர் இனிமையான காலை பொழுது பறவைகளின் கீட்டிடல்களுக்கு மத்தியில் கதிரவனும் உதித்துக் கொண்டிருக்கின்றான். பாத்திமா ஷமாயின் கனவு நிறைவேறிய நாளும் அதுவாகத்தான் இருந்தது. ஐலண்ட் டொப் எடுக்கணும்னு தான் என்ற கனவுகள் இருந்துச்சு. பாத்திமா ஷமா மாவனெல்லை ஜாஹிரா கல்லூரியில் தரம் 1 முதல் கல்வி கற்ற மாணவி. தனது கனவு நனவாகிய பின்னர் எமக்கு வழங்கிய பேட்டியை சமூக நலன் கருதி உங்களுக்காக வழங்குகிறோம். எனது பெயர் பாத்திமா ஷமா. எனது தாயின் பெயர் மிஸ்ஸஸ் எம் ரஜபுன்னிசா. அவர் ஒரு வீட்டு பெண். எனது தந்தையின் பெயர் மிஸ்டர் ஐஎல்எம் நிஸ்வர். அவர் ஒரு கிராஃபிக் டிசைனர். எனக்கு ஒரு நானை இருக்கிறேன். அவர் வந்து கிரேட் 11 படிக்கிற. அவருடைய பேர் எம்என்எம் சர்ஜு. படிச்சிட காலத்தில் நான் ஐலண்ட் டொப் எடுக்கணும்னு தான் என் கனவுகள் இருந்துச்சு. நான் காலையில் ஸ்கூல் போகிறதுக்கு முந்தி 45 நிமிஷம் நான் எழுதின நோட்ஸை பாடமாக்குவேன். அதுக்கு பிறகு ஸ்கூல் போய்த்து வந்து ஈவினிங் கிளாஸஸுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து ஹாஃப் அன் அவர் ரெஸ்ட் எடுத்துட்டு 2 hours பேப்பர்ஸ் செய்வேன். அதுக்கு பிறகு திருப்பி 15 minutes ஓய்வெடுத்துட்டு திருப்பி நான் வந்து எந்த ஸ்கூல் ஹோம்ஒர்க்ஸ் தான் செய்வேன். தமிழ் தின விழா போட்டியில் கதை கூறல் போட்டியில் மாகாண மட்டம் வர கட்டளையும் போய்க்கிறேன். மற்றது தமிழ் தின விழா போட்டியிலே கட்டுரை போட்டியில் நான் ஐலண்ட் வர கட்டளையும் போய்க்கிறேன். மற்றது இங்கிலீஷ் டேயில் காப்பிரைட்டிங் மற்றும் பயத்தில் மாகாண மட்டம் வர கட்டளையும் போய்க்கிறேன். நான் வந்து படிச்சிற டைமில் டிவி பார்க்குறேன்டா ஒரு ஹாஃப் அன் அவர் மட்டும் கல்வி சம்பந்தமான நிகழ்ச்சிகள் தான் நான் பார்ப்பேன் டிவியில். எனது அம்மா அப்பா எனக்காக நல்ல வினா பேப்பர்களை தேடி எனக்கு டைம் வச்சு சேவிச்சு எனக்கு மேலும் மேலும் ஊக்கமளித்தாங்க. மற்றது எந்த சகோதரன் எனக்கு இருக்கிற டவுட்ஸை கிளியர் பண்ணி எனக்கு படிப்பில் உதவி செஞ்சார். எனக்கு ரிசல்ட்டை பார்த்தோன்னே மிச்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனாலும் நான் அல்லாவுக்கு முதல்ல நான் சுக்குவ செஞ்சு கொண்டேன் அல்ஹம்துலில்லா. அடுத்ததாக நான் வந்து உடனே 2 ரகாயத் சுன்னத் தொழுது அல்லாவுக்கு சுக்குர் செஞ்சேன். நான் எக்ஸாம் அண்டு தஹஜ்ஜத்துக்கு எழும்பி தொழுதேன். அதுக்கு முந்தினண்டும் தஹஜ்ஜத்துக்கு எழும்பி தொழுதேன். இந்த முயற்சிக்கு தான் நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப்பில் கூட சித்தி அடைச்சிக்க. ஆனாலும் அல்லாத்தான் உங்களுக்கு இந்த நல்ல ரிசல்ட்டை எடுத்து தரத்துக்கு அருள் புரிஞ்சான். எனவே எல்லா புகழும் அல்லாக்குத்தான் சொந்தமானது. அதனால நீங்கள் அல்லாக்குத்தான் சுக்குர் செய்யணும்னு சொன்னாங்க. பாத்திமா ஷமாவின் வெற்றியில் தாயின் பங்கிற்கும் இல்லை ஈடு இணை. அவரது தாய் கருத்து தெரிவிக்கையில் அவரோட முயற்சிகள் நினைக்கிறேன் சந்தோஷம் அளித்து அல்லாக்கு நான் முதல் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி சுக்குர் செய்தேன். எங்கள் இதில் இறையுடைய இறை நாட்டம் மிக முக்கியமானது. பிள்ளைகளில்
தன்மைகள், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தன்மை இருக்கும், அந்த பிள்ளைகளில் தன்மை கேட்டவாறு அவர்களை கண்காணித்து அவர்களை எந்த வழியில் கொண்டு போனால் அவர்களை ஒரு நல்ல நிலைமை கொண்டாடலாம்ன்றத கட்டாயம் கையாளணும். தொடர்கள் கட்டாயம் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியது ஒழுக்கம், மார்க்கம், கல்வி. அப்போ அவங்க என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த பிள்ளைகள மாதிரி அறியும், ஒரு பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு தன்மை ஒன்று இருக்கும், அந்த தன்மை அறிந்து அவர்களுக்கு முதல் மார்க்கத்தை கொடுத்து ஒழுக்க வழிமுறைகளை காட்டி அவர்களுக்கு கல்வியில் எந்த அளவு பங்களிப்பு செய்யணுமோ அந்த பங்களிப்பை செய்யணும். நான் ரிசல்ட்ஸ் வாரத்துக்கு முன்பு கூறிய அறிவுரை என்னென்னா, நீங்கள் கூடுதலாக படிக்கணும், ஆரோக்கியத்தை பேணணும், ஞாபகசக்தி ஒரு பிள்ளை கட்டாயம், பிள்ளோட உடல்நிலை ஆரோக்கியமும் கட்டாயம். அத்தோட எவ்வளவு படித்தாலும் அல்லாட நாட்டம் இல்லாமல் எதுவும் செய்யலாது. அப்போ என்ன செய்யணும், உரை வழிபாடு கட்டாயம் வேணும், அல்லாட்ட பிரார்த்தனை செய்யணும். அப்போ துவா பிரார்த்தனையோடு தான் நீங்கள் படிக்கணும். இதான் கூறிய அறிவுரை. இப்போ கூறு அறிவுரையும் இந்த இப்போ நான் கூறு அறிவுரை, இந்த புகழ் இறைவனுக்குரியது. நீங்கள் எவ்வளோ முயற்சி செஞ்சாயிலும் அல்லாஹ் நாடினால்தான் நடக்கும். இது ஆண்டவன் உங்களுக்கு தந்த அறுக்கொடை. இதில் நீங்கள் பெருமைப்பட்டு கொள்ளக்கூடாது. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்குரியது. நீங்கள் அல்லாஹ்க்கு சுக்குர் செஞ்சுட்டு அல்ஹம்துலில்லாண்டு நீங்கள் எல்லோரோடையும் நல்ல முறையில் அணுகி நடக்கணும். பெருமை உங்களுக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லுங்கள். சமூகத்துக்கு கூறுறேன்னு சொன்னால், பிள்ளைகளை நாங்கள் இப்போ பெற்றோர்கள் என்ற வகையில் பெற்றோருமே பிள்ளைகளை பெற்றால் அவங்களோட கல்வி, ஒழுக்கம், மார்க்கம் இதெல்லாம் கட்டாயம் கண்காணிப்பாக இருக்கணும். எங்களில் நிறைய தியாகங்கள் பண்ண வேண்டி வரும் பெற்றோர்கள். அதை கட்டாயம் பெற்றோர் ஒவ்வொருவரும் செய்யணும். அவங்களோட சந்தோஷங்கள் சில இழக்கப்படலாம். அப்படி சந்தர்ப்பத்திலையும் அதை மனம் வந்து நாங்கள் பிள்ளைகளை வளர்ச்சிக்காக கட்டாயம் பாடுபடணும். ஷமாயின் தந்தை வேலை நிமித்தம் நாடு கடந்து சென்றிருந்தாலும் மகளின் வெற்றியை இவ்வாறு வர்ணிக்கின்றார். நன்றி செலுத்தினேன். 191 நன்றி செலுத்தி அல்லாஹ் போந்தேன். அது பிறகு எங்கெங்கெல்லாம் கூல எடுக்கணுமோ அவங்களுக்கு எல்லாம் கூல எடுத்து நன்றியை தெரிவிச்சேன். பெட்டி கூல எடுத்தேன், ஆசிரியர்களுக்கு எல்லாம் கூல எடுத்தேன். எடுத்து இந்த நன்றியை தெரிவிச்சேன். அடுத்த உண்மையிலே சொல்ல போனா, அப்படி சந்தோஷம் கவலை எல்லாம் வந்து சொல்லி விளங்குறது இல்லை, உணர்ந்து விளங்குறது. அதனால முக்கியம் அதிகமாக சந்தோஷப்பட்டேன். வந்து இல்லை, படிப்புக்கு என்னெல்லாம் தேவையாக இருந்துச்சோ, பொருளாதார ரீதியா, ஆலோசனை ரீதியா, தந்தை செலுத்த வேண்டிய பாசம் இந்த அடிப்படையில் ஒரு சில சந்தர்ப்பங்களை நண்பர்களாக கல்வியில் ஆலோசனை வழங்கி உறுதுணையாக இருந்தோம். இடைக்கிடாக நான் இல்லையே என்று கவலைப்படப்படன்றதுக்காக ஸ்கைப் மூலமெல்லாம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து படிச்சு கொண்டோம். நிச்சயமா பெற்றோர்கள் என்ற ரீதியில எந்த பிள்ளையும் சீர்திருத்த போறது விரும்ப மாட்டாங்க. நல்லா வரணும், படிச்சு நல்ல முன்னேற்றம் அடையணும் என்று விரும்புவாங்க. அந்த வகையில அவங்க பிறந்த காலத்திலிருந்து அவங்க வெற்றி பாதை மட்டுமே நோக்கி போகணும் என்ற நியத்தோட அதுக்குரிய முயற்சியை செஞ்சோம். அது மட்டும் இல்லாம முயற்சி மட்டும் இருக்கல, அதிகமான துவாக்கள் இருந்துச்சு. பிள்ளைகளுக்காகவே துவக்களை செஞ்சோம். அடுத்தது எங்கட உள்ளங்க செயற்பாடுகளையும் சீரடைக்கு கொண்டோம். அல்லாஹ் பொருத்தமாக வாழ்ந்தோம். முயற்சி அதிகமாக இருந்துச்சு, தியாகம் அதிகமாக இருந்துச்சு. அது கஷ்டப்பட்டா என்ன பிரயோசனம் கிடைக்குமோ அதுக்குரிய பிரயோசனம் எங்களுக்கு கிடைச்சிச்சு. இந்த கஷ்டப்பட்டா கஷ்டத்துக்கு பின்னால் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த கஷ்டத்துக்கு பின்னால் கிடைச்ச இந்த வெற்றி வந்து அந்த பட்ட கஷ்டத்துக்குரிய பிரயோசனமாக நாங்கள் பெரிய விதம் கொண்டோம். என்னுடைய இந்த மகளுடைய வெற்றிக்கு பின்னால் முயற்சி இருக்கின்றார்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதன்முதலா ஜேஎம்டிவிக்கு மீடியாவுக்கு அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்படுத்துகிறேன். எந்த மீடியாவும் செய்யாத ஒன்று இந்த ஜேஎம் மீடியா முன்னெடுத்திருக்கிறது. இந்த ஜேஎம் மீடியா கொள்கைகளும் முன்னேற்ற பாதைகளும் சிறப்பாக அமையணும் என்று வாழ்த்து தெரிவித்துக் கொள்வேன். அல்லாவும் இது சந்தோஷம் வேண்டும் கேட்டுக் கொள்கின்றேன். இந்த ஜேஎம் மீடியா மூலமாக என்னுடைய மகளுடைய முன்னேற்ற பாதையின் வழிகாட்டி மட்டுமல்லாது ஏனைய நமது சமூகத்தின் அனைத்து முன்னேற்ற பாதைகளும் வெற்றி பாதைகளும் இதன் இந்த ஜேஎம் மீடியா மூலமாக வழிகாட்டப்பட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றேன். அது மட்டுமல்லாது ஜேஎம் மீடியாவை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்வதற்காக யார் யாராக யாரால் எல்லாம் இதற்கு உதவி செய்ய முடியுமோ அத்தனை பேரும் இதற்கு முன் வந்து உதவி செய்து இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு தேவையான இந்த மீடியாவை முன்னேற்ற
என்ன செய்ய வேண்டும் என்று கொள்கை. இந்த படைப்பின் மூலம் நாம் சமூகத்திற்கு சொல்ல வருவது, புலமை பரிசில் பரீட்சையை சித்தி அடைந்தவர்கள் உங்கள் வாழ்வில் முகம் கொடுக்கும் ஏனைய பரீட்சைகளிலும் சிறப்பு சித்திகளை பெற முனையுங்கள். புலமை பரிசு பரீட்சையில் சித்தி அடைய தவறிய சொந்தங்கள் தோல்வியே வெற்றியின் ஆரம்பம் என கொண்டு எதிர்வரும் காலங்களில் பரீட்சைகளில் சிறந்த பெறுவீர்களை பெற முயற்சி செய்யுங்கள். இது JM மீடியா வழங்கும் செய்தி.